हेलो फ्रेंड्स, वेलकम टू विनो संगी किचन। இன்னைக்கு உளுந்தே சேர்க்காத நல்ல பஞ்சு போன சாஃப்டான தோசை ரெசிபி எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சு போல சாஃப்டான தோசை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு பன் தோசைக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு 2 கப் பச்சரிசி சேர்த்துக்கறேன். இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு 4 இருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ கழுவிட்டு வந்துறேன். நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பந்தோசைக்கான அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் கெட்டி அவல் எடுத்துக்கேன் நான். உங்ககிட்ட கெட்டி அவல் இல்ல, பேப்பர் அவல் இருந்தால எடுத்துக்கோங்க, சிகப்பு அவல் இருந்தால எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இது கூட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இந்த அவலை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுக்கலாம். இதை வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட அவலும் அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது இது கூடவே 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து இதை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பந்தோசைக்கு மாவு அரைச்சாச்சு. மாவு இது பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து நல்லா கையை விட்டு கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இதை ஓவர் நைட்டுக்கு இல்லைன்னா 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா புளிச்சு வரட்டும். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம உப்பு சோடா மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோடா மாவு போடும்போது தோசை இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். அப்போ சோடா மாவு, தேவைக்கேற்ப உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கரண்டியில் போட்டு கலக்கும் போது அந்த சோடா மாவு வந்து எல்லா இடத்துலையும் போடும். மாவில் டைரெக்டாக மாவில் போட்டோம்னாக்கா இட்லியோ தோசையோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே மஞ்சள் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி சேர்க்கும் போது அந்த ப்ராப்ளம்லாம் வராது. மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தாளிப்பு வேண்டாம்னா இப்படியே கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாயில் கடி போடும்போது பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்துருச்சு. நான் ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது போடும்போது மாவில் நல்லா காரம் தெரியும், வாயில் மாட்டாது. கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மாவில் கொட்டிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது தோசைக்கல்ல இல்லை ஆப்பச்சட்டியில் ரெண்டுத்தில் எது வேணாலும் ஊற்றலாம். நான் இப்போ ஆப்பச்சட்டியில் ஊற்றி காட்ட போகிறேன். ஆப்பக்கல் சூடாயிடுச்சு. மாவு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 கரண்டி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஆப்பச்சட்டியில் ஊற்றும் போது தான் நல்லா குண்டாக இருக்கும் தோசை பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கமும் தோசை நல்லா செவந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா செவந்துருக்கு பாருங்கள்.
அவ்வளோதாங்க நம்மளோட நல்ல சாஃப்டான பந்தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளாக ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். நான் வந்து சிம்பிளான கார சட்னி தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.